எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய வகையில் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வாக்கெடுப்பு இந்திய சட்டமன்றத்தில் நடந்தது. அப்படி நடந்த நேரத்தில் பல கோடி ரூபாய் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம், அதேபோல் அதிமுகவுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் பரிமாறப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி டைம்ஸ் நவ் என்கிற ஆங்கில தொலைக்காட்சியில் ஆதாரங்களோடு அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து இந்த சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாக நேரமில்லா நேரத்தில் நான் இந்த பிரச்சனை எழுப்பிய நேரத்தில் சபாநாயகர் அதற்கு அனுமதி முழுமையாக திட்டவட்டமாக ஒரு சர்வாதிகார போக்கோடு அதை மறுத்தார்கள். நேற்றைய தினம் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு இதே சபையில் சட்டமன்றத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேசக்கூடாது, என்னிடத்தில் ஆதாரத்தை தந்துவிட்டுத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்ற அந்த உணர்வை அந்த அடிப்படையில் தான் பேச வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இன்று 3வது நாளாக இந்த பிரச்சனையை நான் இன்றைக்கு எழுப்புகிற போது அவர் சொன்னபடியே ஆதாரத்தை கையில் வைத்திருக்கிறேன். டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த சிடி தான் இது. ஆகவே இதை நீங்கள் இப்பொழுது அனுமதிக்கிறீர்களா? இங்கே அவையில் நான் இதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் தங்களுடைய அறையில் தான் வந்து தர வேண்டும் என்று சொன்னால் பொறுத்திருந்து உங்களுடைய அறையில் வந்து தருகிறேன், அதற்கு பிறகு நாளைக்கு இதை எடுத்து விவாதிப்பதற்கு நீங்கள் அனுமதி தருகிறீர்களா என்று நான் கேட்டேன். உடனே அதெல்லாம் முடியாது, இப்படியெல்லாம் திடீர் திடீர் என்று என்னிடத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது என்று அவர் ஒரு உத்தரவை போடுகிறார். ஆகவே இதை கண்டித்து நேற்றைக்கு அவர் சொன்ன அடிப்படையிலே தான் இன்றைக்கு நான் ஆதாரத்தோடு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த ஆதாரத்தை கையில் வைத்திருக்கிற போது அதை பற்றி பேசக்கூடாது, இது சபை குறிப்பில் இடம்பெறாது என்று தீர்ப்பு தருகிறார் என்று சொன்னால் இதற்கு பிறகு சட்டமன்றத்தில் எப்படி ஜனநாயகத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆகவே அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருக்கிறது. ஒன்று சொல்கிறேன் சபையில், எங்கள் தளபதி இருந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இருந்தால்தான் பேச வேண்டும் என்று ஆதாரம் கையில் இருக்கிறது. இந்த ஆதாரத்தை இங்கே பெற்றுக்கொண்டு நீங்கள் பேசுக அனுமதிக்கிறீங்களா? அறைக்கு வரணும், அறையில் வந்து கொடுங்க. முடிஞ்சு போய் சொல்லுங்க, என் அறையில் வந்து கொடுங்கள், நான் பார்க்கிறேன். பார்த்த பிறகு அதுக்கு நான் அனுமதி எனக்கு நினைத்தால் அனுமதி தருவேன், மறுப்பேன், அது என்னுடைய அதிகாரம் தான். நாங்கள் ஒத்துக்கொண்டோம், ஒத்து முடிஞ்சு போயிடுச்சு. உடனே அந்த சபை குறிப்பிலிருந்து எடுக்கணும்னாரு. நான் கேட்டேன், இதில் என்ன அன்பார்லிமெண்ட்ரி வேண்டி இருக்கு? ஆதாரம் தரேன்னா ரூமில் வந்து கொடுன்னு சொன்னீங்க, சரின்னு ஒத்துக்கிட்டோம். இதை சபையில் குறிப்பிலிருந்து எடுக்கிறீங்களே, இது நியாயம் தானான்னு கேட்டோம். ஆமாம்மா, இல்லை இல்லை, இருக்கட்டும், சபை குறிப்பில் இருக்கட்டும்ன்றார். உடனே மந்திரி, ஒரு மந்திரி ஜெயக்குமார் எழுந்து, இந்த ஆதாரம் இருந்தால் நீங்கள் தெரியாது, எதுக்கு அங்கே வந்து கொடுக்க சொல்கிறீங்க ஏதோ சொன்னார். நான் சொன்னேன், சபாநாயகர் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு மந்திரியாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் இருந்தாலும் அதில் தலையிடக்கூடாது. ஆனால் மந்திரி தலையிடுறார், தலையிட்டது கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நான் இந்த சபை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு அண்டர் பல்ட்டி அடிக்கிறார். இந்த மாதிரி ஒரு அண்டர் பல்ட்டி அடிக்கிற சபாநாயகரோட நாங்கள் மாறடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். சட்டமன்றத்துக்கு நியாயப்படியும் எங்கள் தளபதி எதிர்கட்சி தலைவர்கள் மிக பொறுமையாக இருந்து பதிலை கேட்கிறார். ஆனால் சபாநாயகர் இப்படி ஒரு சரத்தன்மை இல்லாத ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுகிறதை கண்டித்து தான் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெளிவாக தெரிகிறதுனா, டைம்ஸ் நவில் வந்த செய்திகள் 100க்கு 100 உண்மை. ஆகவே பல கோடி ரூபாய் கைமாறப்பட்டு குதிரை பெற நடைபெற்று அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது எடப்பாடி தலைமையில் அதிமுகவுடைய பினாமி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது தமிழ்நாட்டிற்கு
மிகப்பெரிய அவமானம், தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைப்பணிவு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். திமுக வந்து எவ்வாறு முறையிட போகுது?